ஸ்டெம்செல் என்ற சிகிச்சை முறையின் மூலமாக கல்லீரல் பாதிப்பை குணப்படுத்த முடியுமா? ஸ்டெம்செல் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ லிவருக்கு ஓரளவுக்கு அந்த லிவரை ரீஜென்ரேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு கொண்டு வரலாங்கிற ஒரு ஹோப் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போது. ரெண்டாவது, அந்த ஸ்டெம்செல்லை எப்படி நம்ம தயாரிக்கிறது, இங்கே தான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஸ்டக்காக இருக்குது. அதுக்கு இப்போ அந்த போன் மேரோ ஸ்டிமுலேஷன் சொல்லி ஒரு நியூ கான்செப்ட் இருக்குது. ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்து அந்த போன் மேரோவில் தான் நிறைய செல்கள் நம்மளுக்கு தேவையானது. இந்த ஃபஸ்ட்டு செல் எல்லாமே அங்கேருந்து தான் வருது, போனுக்கு உள்ள ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதை நம்ம ரீஜென்ரேட் பண்ணால் அது எங்கே நம்மளுக்கு அந்த தேவையோ அங்கே போய் அது வேலை செய்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டில் இட் அ ஏர்லி ஸ்டேஜ், பட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோக்ரெஸ் வரும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஸ்டெம் செல் எப்போதுமே கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் எப்போதுமே ஒரு ஹோப் இருக்குது தட் இதை வச்சு நம்ம அட்லீஸ்ட் ஒரு பார்ஷலாக ட்ரீட் பண்ணலாம்.